சின்ன தம்பி சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. போயிட்டு நந்தினிக்கிட்டே டைரக்டா கேட்டுடலாம், உண்மையாவே நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டீங்களா, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு எல்லாம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. கௌதம தான் லவ் பண்றீங்களான்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டு சின்ன நம்ம நந்தினி எழுப்புறதுக்காக போறாங்க. அப்ப அந்த சாமி சொன்ன ஞாபகம் வந்துட்டு அந்த அஞ்சு நாள் கேள்வி முடியறதுக்கு நாளையோட லாஸ்ட் நாள், நாளைக்கு ஒரு நாள் நம்ம அமைதியா இருந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்டா வெளியே போய் அழுதுட்டு இருக்காரு. அத்தனை நாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம நந்தினி மட்டும் நின்னு அந்த செவ்வந்தி நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஸ்வேதா வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி அண்ணன் கிட்ட ஏதாவது பேசுனியான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இல்ல அப்படின்னு இருக்கும்போது, சரி நான் பேசுறேன் நீ கவலைப்படாதுன்னு ஸ்வேதா சொல்லும்போது, இல்ல இல்ல எதுவும் வேண்டாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முடிவு, எதுவுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல அண்ணி நான் வந்து எங்க ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன உங்க ஊரா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சின்னாலப்பட்டி அதானே எங்க ஊரு, அங்கதானே எங்க வீடு இருக்கு, அங்கேயே போயிடுறோம், வில்லேஜா இருந்தாலும் அங்க இருந்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம். நாள் முழுக்க நைட்டு முடியறது கூட தெரியாம, எப்ப தூங்குறோம் கூட தெரியாம சிரிச்சு பேசிட்டு இருப்போம். நான் தான் கோவப்படுவேன், ஆனா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறிச்சு, முகத்தை கூட பாத்துக்கிறது இல்ல அப்படின்னால சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க போனோம்னா எங்களுக்கு அமைதியும் கிடைக்கும், அதுவும் இல்லாம பிரச்சனைக்கும் முடிவும் அங்க போனா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஈவினிங் அவர் வந்த உடனே பேக் பண்ணி நாங்க கிளம்பிட போறோம். எனக்கு வந்து என்ன நோய் வந்தாலும் பரவாயில்ல, செக்கப்க்கு வர வரம் போகணும்னு அவசியமும் இல்லை, நான் அங்க போய் எல்லாமே பாத்துக்கிறேன், எனக்கு இந்த மென்டலா அஃபெக்ட் ஆகுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே ஸ்வேதாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஓகே சொல்றாங்க. இவங்க இப்படிக்கிட்ட இன்னொரு பக்கம் வருஷா இருந்துட்டு இந்த மாதிரி கௌதம்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண வேலை வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த டிவோர்ஸ் பேப்பரை காட்டிட்டு இன்னும் 1 வீக் இல்லைன்னா 10 டேஸ்ல சின்ன தம்பி நந்தினி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இது பண்ணி தந்த முக்கியமா சாந்திக்கு தான் இதை வந்து நம்ம நன்றி சொல்லணும், ஏன்னா சாந்தி தானே லெட்டர் எல்லாம் நம்மளுக்கு அனுப்புனாங்க அப்படின்னால சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் மலர் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் பேப்பர்ல எப்படி சைன் போட்டாவ அப்படின்ட்டு வருஷாவோட அம்மா கேட்டுட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி மாமா தான் தெரியாம அவளுக்கே தெரியாது மலர் வந்து ஷாக் ஆகி, என் அம்மா உட்பட எல்லாருமே அண்ணனும் அண்ணியும் வந்து பிரியறதுக்காக இவ்வளவு பிளான் பண்ணிருக்கீங்களா, இதை நான் சும்மா விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை பிரிய விட மாட்டேன்னு சொல்லி மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. வருஷாவும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சின்ன தம்பி போயிட்டு திரும்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உன் மூலியமா தான் வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, அவர் இன்னையோட லாஸ்ட்னு சொல்லியிருக்காரு, நான் அமைதியா இருக்க வேண்டியது அப்படின்னு என் கூட இருந்து உறுதுணையா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு போறாங்க. அப்ப இருந்துட்டு அவங்க பின்னாடி இருந்துட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காரு அந்த சாமி இருந்துட்டு, இன்னைக்கு உன்னோட 5 நாள் கெழுன்றது இன்னைக்கு அந்த சூரியன் மறைஞ்சு நிலவு தெரியற வரைக்கும், நீ அது வரைக்கும் இன்னும் உனக்கு 1 நாள் இது இருக்கு, அது வரைக்கும் நீ பொறுமையா இருப்பியான்ட்டு நான் பொறுத்திருந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலரும் சரி வருஷாவும் ஷாப்பிங் போறதா ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, மலரையும் கூட அப்படியே இதுல விட்டுருங்க காலேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மலர் போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்துட்டு சரி டைம் பாஸ்க்காக வருஷா வேணும்னே மலரோட வாயை கலர்றாங்க. என்ன அவங்க அண்ணியும் அண்ணனும் வந்து எப்ப பார்த்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மலர் கிட்ட கேட்ட உடனே, எவளோட கொல்லி கண்ணு பட்டுச்சோ தெரியலக்கா, அதனாலதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுனே இருக்காங்க, ஆனா கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கணும்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டே இருக்காங்க மலர் இருந்துட்டு. இதை கேட்டு வருஷா இன்னும் டென்ஷன் ஆகி, சரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிருங்க. இப்ப எரியுதவனுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மலர் இருந்துட்டு. எப்படியாவது இன்னைக்கு அண்ணன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு காலேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும்போது அவங்களோட பிரின்சிபல் பார்த்துட்டு ஐடி கார்டை வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீ இங்க தான் இருந்து அவனும் ஏதாவது கட்டடிச்சுட்டு போகணும்னு நினைச்சுன்னா 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடியுது.